இனமான உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நீண்ட நாள் ஆச்சு உங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு. இன்றைக்கி இந்த காணொலி மூலமாக உங்கள்கிட்ட சில விஷயத்தை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்கிறேன். எனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன மாதிரியான உறவு என்பதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். 1997 2000 அதாவது 2004 வரை, அதாவது இளங்கலை பயின்று நான் முதுகலை முடித்து அதிலே ஆராய்ச்சியல் படிக்கிற வரைக்கும் நான் ஊரில் இருந்தேன். அந்த ஊரில் இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விசுவாசியாக இருந்தேன். ஏன்னா அந்த கட்சியுடைய கொள்கைகள் மீது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பின் காரணமாக, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பின் காரணமாக நான் அந்த கட்சியில் இணைந்து செயல்பட்டேன். அப்படி நான் செயல்படுகின்ற காலகட்டத்தில் நான் உண்மையானவனாகவும் அந்த கட்சிக்கு விசுவாசமானவனாகவும் செயல்பட்டேன். அதே போல சமுதாயத்திலே வாழ்வதற்கு சகல சாதிகளின் ஆதரவு தேவை என்பதிலே நான் மிக தெளிவாக இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயம் என்பது அனைத்து சாதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் வந்து எல்லா சாதிகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறதுல நான் மிக தெளிவாக இருந்தேன். அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து நான் செயல்பட்டவனாக இருந்தாலும் நான் எந்த ஒரு இடத்திலேயும் சாதி வெறியோடு நடந்து கொண்டது கிடையாது. என்னை தெரிந்தவர்களுக்கும் என்னை அறிந்தவர்களுக்கும் அந்த விஷயம் நல்லாவே தெரியும். எதிரியாளி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் கூட பாராட்டுவேன், என் கூட இருக்கிறவங்க ஒரு தப்பு செஞ்சால் கூட அதை தட்டி கேட்பேன். இதுதான் என்னோட குணாதிசயம். இதனால் நான் சம்பாதிச்சது நிறைய எதிர்ப்புகள் இழந்தது நிறைய நட்புகள். ஆனாலும் என்னை நான் ஒரு இடத்துலையும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டதே கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக சமூக வலைத்தள பக்கங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய எழுத்துக்களை, என்னுடைய காணொலிகளை பார்த்திருப்பீர்கள். ஒரு இடத்துல கூட நான் வந்து தரக்குறைவான வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்தியதே கிடையாது. ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நான் சிங்கப்பூரில் இருந்தபொழுது, சிங்கப்பூரிலும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு சாதி இருக்குது, எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கட்சி இருக்குது. அந்த சூழ்நிலையில் நான் சிங்கப்பூரில் இருக்கும்பொழுது என் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில நண்பர்களோடு இணைந்து சில நல்ல பணிகளை, முதல்ல பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்த ஒருவனை சரி செய்து கொண்டால் மட்டும்தான் அவனால் பிறருக்கு உதவ முடியும். நம்ம வீடே வந்து ஒரு கீத்து வேயப்படாமல் ஒரு குப்பையும் கூழுமாக இருக்கும்பொழுது நான் பிற வீட்டை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் அது முட்டாள்தனமான விஷயம். ஆக என்னை சார்ந்திருக்கக்கூடிய என் சொந்தக்காரர்களை, நண்பர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் மூலமாக சில நற்பணிகளை சிங்கப்பூரில் இருந்து செய்ய தொடங்கினேன். உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்கிற மாதிரி ஒரு முத்திரை எங்கள் மீது குத்தப்பட்டது. எல்லாரும் வந்து இந்த மாதிரி வன்னியர் பசங்களாம் ஒன்றா சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனாலும் எங்களை சிங்கப்பூரின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு காஃபி கடையிலேயோ அல்லது ஒரு பொதுவெளிகளிலேயோ சந்தித்து எல்லாருக்கும் வந்து எங்களால் முடிஞ்ச தாயகத்தில் இருக்கக்கூடிய உதவி தேவைப்படுபவர்களுக்கு எங்களுடைய சம்பள பகுதியில் பணத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து சில பல உதவிகளை செய்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் தமிழகத்தில் மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழ் சமூக ஊடக பேரவையிலே தமிழக அளவிலே ஒரு 30 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது அதில் செயல்படுவதற்கு சிறப்பாக செயல்படுபவர்கள் என்ற பெயரிலே அந்த தமிழ் சமூக ஊடக பேரவையிலே நானும் ஒரு அங்கமாக ஆக்கப்பட்டேன். சமூக ஊடக பேரவையிலே ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்ட பொழுது அதிலும் நான் வந்து ஒரு அங்கமாக ஆக்கப்பட்டேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய குணத்தை என்னால் மாற்றிக்க முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, தப்புனா தப்பு, அது எவனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி குணாதிசயம் தான். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குணாதிசயம் என்னென்னா, நான் தலைவர்களை வந்து கடவுளாக பார்ப்பவுமே பார்க்கறது கிடையாதுங்க. அவர்களும் மனிதர்கள், நாமும் மனிதர்கள். தொண்டர்கள் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு தலைவராலையும் சாதிக்க முடியும் என்பது என் நிலைப்பாடு. அவர்களுக்கு மாறறிவு, நமக்கு மாறறிவு அப்படிங்கிற பொழுது அவர்களை நான் வந்து மனிதர்களாக தான் பார்ப்பனே ஒழி எந்த இடத்துலையும் கடவுள்னோ இல்லது வந்து அப்படின்னா சொல்ல மாட்டேன். நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு தான் என்னுடைய நிலைப்பாடு. மற்றவங்கள மாதிரி வாழ்க ஒழிக கோஷம் போடுறதுலையோ தலைவர் தூக்கி வச்சு ஆடுறதுலையோ எனக்கு எப்பவுமே விருப்பம் கிடையாது. தலைவர்களே தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு உடையவன் நான், அவ்வளோதான். ஒரு சாமானியனா சகல சாதிகளோடு பழகக்கூடியவனா என்னோட நிலைப்பாடு என்பது இப்படித்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்பொழுது மிக சிறப்பாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஊரில். அப்போ நான் சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூர்லேயும் போயிட்டு ஒரு 200-300 நண்பர்களோடு ஒன்றிணைந்து நல்ல விஷயங்களை செய்யும்பொழுது தாயகத்திலே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடக பிரிவுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரவாசி மேட்டூரை சேர்ந்தவரை எங்களுடைய குழுவிலே ஒன்றாக இணைத்து அவரோட சேர்ந்து இருங்கன்னு சொல்லி அவர் மூலமாக எங்களை உடைத்து சுக்குநூறாக்கி எங்கள் நட்புக்குள் பிரிவினைகளை உண்டாக்கி பிரச்சனைகளை உண்டாக்கி நாங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் கூட என் மீது நம்பிக்கை வைத்திருந்த நண்பர்கள் கடைசி வரை என் கூட தான் இருந்தாங்க. இன்றைக்கும் சிங்கப்பூரில்
ஒரு 100-200 நண்பர்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பேச முடியும், நல்ல காரியங்களை செய்ய முடியும், சிங்கப்பூரின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட முடியும்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய நேர்மையான நட்பு. எப்பவும் யாருக்கும் அடிபணிஞ்சு போகக்கூடிய குணாதிசயம் கொண்டவன் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய இந்த நட்பு பட்டியலை உடைத்து விடலாம், நொறுக்கி விடலாம், அவர்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்தாண்டு விடலாம் அப்படின்னு நினைத்தவருடைய எண்ணத்தில் தான் மண் விழிச்ச ஒழிய எங்கள் நட்பு என்றைக்கும் போல தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விசுவாசியாகத்தான் இணையத்தில் தொடர்ந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து அந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்தபொழுது அவர்களை பற்றி ஒரு நிசத்தம் தமிழகத்தில் நிலவி கொண்டிருந்த பொழுது நான் வெளியிட்ட ஒரு காணொளி மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி பல மில்லியன் கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு திடீரென பார்த்தீங்கன்னா என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு 50,000 மேற்பட்ட என்னுடைய பின்தொடர்பவர்கள் உருவானார்கள். அப்போ எனக்கு நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, மேன்மேலும் இதுக்கப்புறம் நம்ம மிக நடுநிலையாக செயல்படணும், யாருக்கும் ஆதரவாகவும் பேசக்கூடாது, யாரையும் எதிர்த்தும் பேசக்கூடாது, தேவையில்லாமல் யார்கிட்டையும் வந்து முரண்பாடோடு நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருந்தேன். யார் நல்லது செஞ்சாலும் அதை என் முகநூல் பக்கத்தில் நான் பாராட்டி தான் எழுதியிருக்கேன். அதேமாதிரி யார் தவறாக செஞ்சாலும் அதையும் நான் வந்து வெளிப்படையாக எழுதக்கூடிய குணம் கொண்டவன் என்பது என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருந்த நான் சிங்கப்பூரில் இருந்து தாயகம் வந்தபொழுது, இதற்கு முன் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். கடந்த 2011 அந்த ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பாமகவின் இணையதளத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் நிறைய போலி முகநூல் கணக்குகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு, அவர்கள் என் நட்புப்பட்டியில் இருந்தவங்க தான், நான் மறக்கக்கூடிய மறுக்கல, உருவாக்கி வைத்துக்கொண்டு எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களாகவே நினைத்துக்கொண்டு எதிர்கட்சிகளான விடுதலை சிறுத்தைகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்களையும் மிக தரக்குறைவான படங்களோடு பதிவட்டங்களோடு அவர்களை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். இதை எப்போ நான் தப்புன்னு சொன்னனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, நிச்சயமாக அவங்க பண்ண ஒரு விஷயம், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்களை மாஃபிங் செய்து மருத்துவர் ஐயா அவர்களின் பெயரிலே ஒரு முகநூல் கணக்கை உருவாக்கி, தவறான ஒரு முகநூல் கணக்கை உருவாக்கி அதன் மூலமாக என் குடும்பத்து பெண்களையே மாஃபிங் மூலமாக வெளியிட்டு அசிங்கப்படுத்தி பொதுவெளியில் பகிர்ந்தாங்க. அதையெல்லாம் தாங்க முடியாமல் நான் சிங்கப்பூரில் இருந்து அந்த ஊடகத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடகத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவரை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி தனிநபர் விஷயங்களெல்லாம் கட்சி தலையிடாதுன்னு சொல்லிட்டு துரைகோபி சிங்கப்பூரில் தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு வட்டத்துக்கிட்ட சொல்லி அதையும் நக்கலாக முகநூல் பக்கத்திலே பதிவாக போட வைத்தவர் அவர். இதையெல்லாம் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இதுக்கப்புறமா அமைதியாக இருந்துகிட்டு அர்த்தம் இல்லை என்பதால் தான். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஊடகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரின் செயல்பாட்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு தொடர் சீண்டல்கள், தொடர் விமர்சனங்கள், விமர்சனம்னா ஒரு கொள்கை ரீதியாகவோ ஒரு தர்க்க ரீதியாகவோ இருந்தால் தான் சிறப்பானது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பெண்களோட படத்தை உடனே புகைப்படமாக போடுறது, அசிங்க அசிங்கமான படங்களோடு இணைத்து வெளியிடுவது, அந்த நம்ம வீட்டு பெண்களோட புகைப்படத்தோடு முகநூல் கணக்குகளை உருவாக்குவது, இதுதான் இப்படி ஒரு சூழ்நிலைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணமாகி ஒரு 4 ஆகிறது, எனக்கு குழந்தை இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த மாதிரி வந்து உனக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் அவர்கள். அவர்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சாதாரணமாக ஒரு பொதுவானவனாக இருந்து என்னை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நான் கேட்டுருவேன் ஒரே வார்த்தையாக, எனக்கு குழந்தை இல்லை, என் மனைவியால் முடியல, வேணும்னா உன் வீட்டில் இருக்க பெண்களை அனுப்பி வைடான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அந்த அளவுக்கு தரம் கட்டு பேசக்கூடாது. ஏன்னா ரொம்பவும் பொறுமையாக போனால் இவங்களுக்கு தான் பேச தெரியுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறதோ அந்த கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு விமர்சனம் என்கிற பெயரிலே கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில அந்த பாட்டாளி மக்கள் கட்சிகளின் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு இணையத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷமிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான். இத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்த இப்போ ஊரில் தான் இருக்கேன். என்ன ஏன் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் பதிவுங்கிற பேரில் கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி என்னை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க? நேராக வா, பேசிப்போம். எங்கே வரணும்னு சொல்லு, இல்லை நான் வரேன், நான் தான் எங்கே போகிறேன் வரேன்னு சொல்லி பதிவு போட்டுட்டுருக்கேனே. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஒழுக்க சீலர்களாக இருந்தாலுமே கூட இந்த கட்சியினுடைய இணையத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் சக சாதிக்காரனான சக கட்சிக்காரனான என்னையே இவ்வளவு பாடுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை நம்பி எப்படி இணைந்து பயணிப்பது என்கிற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. நானும் இதை வந்து சம்பந்தப்பட்ட தலைவர்களின் நேரடி கவனத்துக்கு கொண்டு சென்று விட்டேன். ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற காரணத்தினால இப்போ நேராக இந்த பதிவை இந்த பொதுவனத்தில் என்னை சார்ந்திருக்கக்கூடிய 50,000 மேற்பட்ட என் சகோதரர்கள்ட்ட, அவர்களுடைய மனசாட்சிக்கிட்ட, அவங்கள்ட்ட நடுநிலைமையாக பகிர்ந்து ஆசைப்படுறேன். விமர்சனமா உட்காந்து பேசணுமா, அரசியல் பேசணுமா, பொருளாதாரம் பேசணுமா, வேற ஏதோ பொதுநலத்தை பற்றி பேசணுமா,
உட்காந்து பேசுவோம் வாங்க அப்படின்னு தான் அவங்களை அழைக்கிறேன். அதை விட்டுட்டு பூனா சீனா காணான்னு சொல்லிட்டு மிக கேவலமான வார்த்தைகளை பதிவு போடுறதும் எங்க வீட்டு பெண்களை இழிவுபடுத்தி பதிவு போடுறது யாருமே கிடையாது. நானும் எவ்வளவோ பொது விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறேன், பொது விஷயங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறேன். அப்படி குரல் கொடுக்கும்பொழுது என்னை நேரடியாக பேசுவார்களே ஒழிய இந்த மாதிரி கேவலமான செயலை யாருமே செய்யறது கிடையாது. ஆனா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இவ்வளவு ஒரு கேவலமா அசிங்க அசிங்கமா வீட்டில் உள்ள பெண்களின் புகைப்படங்களை மாஃபிங் செய்து அதை வந்து வெளியிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. நானும் தாயகத்தில் இருந்து திரும்பி வந்து வரும்பொழுது விமான நிலையத்தில் இருந்து வீட்டுக்கு செல்லாமல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட அந்த சந்திப்பு நிகழ்விற்காக அவர்கிட்ட அனுமதி பெற்று அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் காத்திருந்து அவரை சந்தித்துட்டு வந்தேன். எங்க சிதம்பரத்தில் அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரார்னு அவரை தொடர்பு கொள்ள செய்து அவரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு காத்திருந்து அவரை பார்த்துட்டு வந்த மறுநாளில் இருந்து எங்கே துரைகோபி வந்து கட்சிக்கு வந்துட்டா வேற மாதிரி ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ நினைச்ச ஒரு சிலர் அவருடைய ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு மிக கேவலமான பதிவுகள் தொடர்ச்சியாக நான் அமைதியாக போனதுக்கு காரணம் என்னன்னா முடியாது எவனையும் எதையும் செய்ய முடியாதுங்கிறது இல்ல. நாமளும் அவர்கள் அளவுக்கு கீழே இறங்கி போகக்கூடாது. நமக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு தரம் இருக்கு. தரம் இல்லாதவன் என்ன வேணா பேசுவான். ஏன்னா அவனுக்கு வந்து எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு பேசுவான். நமக்கு அப்படி கிடையாதுங்க. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நாம் பின்பற்றிய தலைவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அப்படிங்கும்போது இவ்வளவு கேவலமான விஷயங்களை எல்லாம் பொதுவெளியில பேசி பகிர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. என்கிட்ட பேசணும், என்கிட்ட வேற ஏதாச்சும் விவாதம் பண்ணால் நேராக வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு போலி முகநூல் கணக்கு என்னுடையது என்பது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான். இந்த காலகட்டத்தில் காவல்துறை என்பதும் ஊடகத்துறை என்பதும் ஈஸியாக எவன் தப்பு செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த முகநூல் கணக்கு யாருடையது என்பதனை ஏன் இந்த ஊடக பொறுப்பாளர் நினைச்சா ஒரு மணி நேரத்தில் காவல்துறை ஒரு கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்வதற்கு எவ்வளோ நேரமாகும்? அப்போ பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு ஒரு போலி முகநூல் கணக்கை பற்றி அது துரைகோபி தான் உபயோகப்படுத்தலாம்னு நம்ப வைக்கிறது எதுக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பாமக என்கிற கட்சிக்கோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கோ ஐயா அவர்களுக்கோ நான் விரோதமானவன் கிடையாது. இன்றைக்கும் ஒரு மணி நேரத்தில் ஒரு 1000 பேரை கூட்டி ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அதை செய்ய தகுதியும் சக்தியும் எனக்கு இருக்குது. ஊரில் தான் இருக்கேன், தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் தலையிட்டுருக்கிறேன். எந்த கட்சியும் சாராமல் நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வரும்போது ரெண்டு முடிவில் வந்தேன். என் மனதும் கவர்ந்த அன்புமணி அண்ணனோடோ அல்லது சீமான் அண்ணனோடோ கரம் கோர்க்க வேண்டும் என்று இரண்டு அண்ணன்களோடும் நேரடி தொடர்பில் தான் இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன். உங்களை எந்த மாட்டுக்கு கருத்தும் கிடையாது. கைபேசி வழியோ அல்லது குறுஞ்செய்தி வழியோ அவங்களோட தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கேன். ஆக என்னுடைய சூழ்நிலையில் காரணமாக சரி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இதை முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒழிய என்னுடைய போராட்ட குணத்தை நான் மாற்றிக்கல. என் நண்பர்களை வந்து நான் வந்து வச்சுக்கிட்டு என் கூட இருக்கக்கூடிய எங்கள் ஊர் சகதியை சார்ந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு என்னால் முடிஞ்ச நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கேன். நெடுவாசல் விஷயமா, இப்போ கதிராமங்கலம் விஷயமா, நாளை மறுநாள் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக எங்களால் முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு எதிர்ப்பு என்பது எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்படக்கூடிய அதுவும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் பகிரக்கூடிய செய்திகள் அவர்கள் எல்லாம் எப்படி ஒரு வீட்டில் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரணி செயலாளர் அவர் வந்து ஒரு 10 பசங்களை வச்சுக்கிட்டு இதே வேலையை தொடர்ச்சியாக இதே வேலையை வச்சுருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீ நானும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்கோம், வா பேசுவோம் உட்காருவோம், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, இல்லை எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன், நீ என்ன சந்தேகப்படுறியோ அதை நான் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண தயாராக இருக்கேன். அதை விட்டுட்டு நாலு சின்ன பசங்களை வச்சுட்டு நாளைக்கு சமுதாயத்தை கட்டிக்காக்க வேண்டிய எதிர்கால நம்பிக்கையுடைய ஒரு இளைஞர்களை எல்லாம் தூண்டிவிட்டு என் குடும்பத்தை விமர்சனம் பண்ண சொல்கிறதோ என்ன விமர்சனம் பண்ணுறதோ உன் கட்சியோட வளர்ச்சியை நிர்ணயிக்கும் நீ நினச்சின்னா அதை விட முட்டாள்தரம் வேறு ஒன்றுமே இல்லை. நானும் இளங்கலை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் படிச்சிருக்கேன், முதுகலை தத்துவம் படிச்சிருக்கிறேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடு பற்றி படிச்சிருக்கிறேன். ஆக இவர்கள் அளவுக்கு தரம் தாழ்ந்து எனக்கு போக தெரியலைங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு 100 பேர் சேர்ந்து ஒருத்தன் கெட்டவன்னு சொன்னால் அவன் கெட்டவனும் ஆயிட மாட்டான். எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உணர்வானவன், எந்த அளவுக்கு உண்மையானவன் எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். நான் 100,000 பேர்த்த போய் நின்று நல்லவன் சொல்ல வேண்டி என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பொதுவெளிகளிலே நிறைய பேர் பார்த்துட்டு வந்து என்னங்க அவங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்களேன்னு சொன்னதோட விளைவாக இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்கிறேன். எங்கே துரைகோபி பாட்டாளி மக்கள் கட்சியிலே இணைந்தால் தங்களுடைய இடம் பறிபோய் விடுமோ என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி அக்குள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க எங்கே வேணாலும் உட்காருவோம், பேசுவோம், உங்களோட அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் போட்டி வச்சுப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச உலக அறிவை கொண்டு வாங்க, நானும் வரேன், பேசுவோம்,
அதெல்லாம் விட்டுட்டு பொதுமக்களை பத்தி யோசிக்காம இன்னைக்கு வந்து என்னுடைய நிலைப்பாடு ஒன்னே ஒண்ணுதாங்க. என் சாதிக்காரனால என்னுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்ற முடிஞ்சிச்சுன்னா என் பேருக்கு முடி நான் சாதியை போட்டுட்டு நான் பெரிய சாதி வரியை காட்டிப்பேன். சமுதாயத்துல அடுத்த வேலை உயிரோட வாடுறதுக்கு அனைத்து சாதிகளுடைய ஒத்துழைப்பும் தேவை என்கிற போது நான் ஒரு சாதி அடையாளத்தோடு தெரிவதில் எனக்கு அர்த்தம் இல்லை. அதை என்மேல திணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அந்த அடிப்படையில எல்லா சகோதரர்களுக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது போன்ற கேவலமான செயலில் யாராச்சும் ஈடுபட்டாங்கன்னா பொதுவெளியில அவர்களை தட்டி கேட்பதற்கு தயவு செய்து முன்வாங்க. யாரையோ ஒருத்தர் விமர்சிக்கிறான் நம்ம ஏன் அதில் போய் தலையிட்டுன்னு ஒதுங்கி போனா அது இந்த ஊடக சுதந்திரத்தை சுத்தமா பறிச்சிடும். எவ்வளவு மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருப்பேன் இவங்க பேசுற வார்த்தைகளுக்கு, எப்படி வந்து நான் வந்து பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இவர்களை பொறுத்த வரையில என்ன செய்வாங்க, எடுத்த உடனே என்னுடைய மனைவியின் புகைப்படத்தை எடுத்து கொண்டு போய் அது ஒரு மாஃபிங் செய்து உடனே முகநூல் பக்கம் உருவாக்கி இந்த மாதிரியான கேவலமான செயல்களை செய்யக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பேருக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, என்கிட்டயும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அதை வச்சு உங்களை செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அதாவது உங்களை அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து செய்யறதுக்கு நான் தயாரா இல்லை. இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான், பாட்டாளி மக்கள் கட்சியை நான் ஏதாவது பொய்யான முகநூல் கணக்கை உபயோகப்படுத்தி விமர்சனம் செய்தேன் என்று யாராவது நிரூபிக்க தயாரா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களை பயன்படுத்தி எந்த ஐடியா சந்தேகப்படுறீங்களோ அந்த ஐடியா கொண்டு போய் கொடுத்து அது எவன் யூஸ் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நீங்க தயாரா இருந்தா எல்லா விசாரணைக்கும் நானும் தயாரா இருக்கேன். இது சவாலா சொல்லிக்க ஆசைப்படுறேன் அந்த ஊடக நிர்வாகிக்கு. சும்மா நாலு பசங்களை தூண்டி விட்டு கோபியை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அர்த்தமே இல்லை. நீ சிறப்பா செயல்படு, உனக்கான இடம் உனக்கு தக்க வைக்கப்படும். நான் சிறப்பா செயல்பட்டா எனக்கான இடம் கிடைச்சே ஆகும். சும்மா கூட்டத்துல கைத்தட்டுங்கிறதுக்காக வெற்றி வீரவசனங்களை பேசிட்டு போறாள் நான் கிடையாது. தப்புன்னா எவன் செஞ்சாலும் தப்பு தான், ரைட்டுன்னா எவன் எதிரியே செஞ்சாலும் ரைட்டு தான் சொல்கிறாள் நான். அந்த அடிப்படையில் இந்த காணொலியை பார்த்த அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி. நியாயத்தின் பக்கம் எப்பொழுதும் நிற்போம். எவனுக்கும் அஞ்சும் எதற்கும் அஞ்சும். நன்றி, வணக்கம்.